நான் பிறந்தது என்னாடு என்னாடுடைய செவனே போற்று என்னாட்டாருக்கும் இறைவா என்று போற்றக்கூடிய சித்தன் வழியில் வந்தவன், சிவ பக்தன் வழியில் வந்தவன், எம்மதமும் சம்மதம் என்று ஏக இறைவனை வணங்கக்கூடிய பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லாஹ் அக்பர், ஏக இறைவனை வணங்கக்கூடியவன், மதங்களுக்கு அப்பாற்பட்டவன், ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவன், இனத்துக்கு அப்பாற்பட்டவன், மொழிக்கு அப்பாற்பட்டவன், நிறத்துக்கு அப்பாற்பட்டவன். அப்படிப்பட்ட ராஜேந்திரன் யாரை பார்த்து அறைகுவல் விடுக்கிறீர்கள்? இன்று வள்ளுவர் கோட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ்நாடு மூவி மேக்கர் சங்கம், TMMS இந்த சங்கத்தின் சார்பிலே தமிழ் திரையுலகத்தின் நலனுக்காக, குறிப்பாக சிறுபட முதலீட்டு தயாரிப்பாளர்களுக்காக, விநியோகஸ்தர்களுக்காக நல்ல படைப்புகளை தரக்கூடிய திரைப்பட இயக்குநர்களுக்காக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே எனக்கு முன்னால் உரையாற்றிய எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய என்னுடைய துறவியார் உஷா ராஜேந்திரன் அவர்களே, இந்த சங்கத்தின் செயலாளராக இருந்து சீற்றம் கொண்ட சிங்கமாக, எதையும் தாங்கி பிடிக்கக்கூடிய தூணாக, என்னுடைய அன்பு தம்பியாக, குறிப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து குரல் கொடுக்கும் கொள்கை சிங்கமாக இருக்கக்கூடிய செயலாளர் அன்பு தம்பி ஜே சதீஷ்குமார் என்று அழைக்கப்படும் JSK அவர்களே, என்னுடைய சங்கத்திலே பொருளாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் ஆல்பர்ட் அவர்களே, எங்கள் சங்கத்தின் இணைச் செயலாளராக பணியாற்றும் சிகரம் சந்திரசேகர் அவர்களே, எங்கள் சங்கத்திலே கொண்ட கொள்கைகளை புரியாக தயாரிப்பாளராக, துணிச்சல் உள்ள ஒரு பத்திரிகையாளனாக, எழுத்தாளனாக, நெல்லை சீமையில் இருந்து வந்த புலியாக இருக்கக்கூடிய அன்பு தம்பி பிட்டி செல்லக்குமார் அவர்களே, எங்கள் சங்கத்தின் இன்னொரு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய கின்னஸ் புகழ் பாபு கணேஷ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் என்று சொன்னவுடன் கச்சாரை கச்சார் காமுறுவர் தயாரிப்பாளரின் நலனை, தயாரிப்பாளரின் கஷ்டத்தை, நஷ்டத்தை, துக்கத்தை, துயரத்தை, இன்னலை, அவலத்தை, கவலையை, கண்ணீரை நாங்கள் உணர்ந்தோம் என்று எங்களோடு தோளோடு தோல் நின்று போராட வந்திருக்கக்கூடிய சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர் சங்கத்தின் அன்பு தம்பி அன்பு செல்வனர்களே, எங்களுடைய திரையுலகத்தின் கில்டின் சார்பாக, அதன் செயலாளராக இருக்கக்கூடிய எங்கள் மீது நான் உங்களுக்காக தயாரிப்பாளர்களுக்காக காட்டுகிறீர்கள் அக்கறை, உங்களுக்காக நான் வந்திருக்கிறேன், வந்து நிற்கிறேன் என்று வந்திருக்கும் செயலாளர் துரை அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சி என்று அழைத்தவுடன் என் கூப்பிட்ட குரலுக்காக ஓடோடி வந்திருக்கக்கூடிய ஏனைய தயாரிப்பாளர்களே, 2 ஆண்டுகளுக்கு பிறகு டி ராஜேந்திரன் அவர்களை ஒரு சின்ன படம் எடுத்திருக்கிறோம் என்று என் தம்பி பீட்டு செல்லக்குமார் அழைத்தவுடன், மணிகண்டன் அலை கதிரவன் தயாரித்து நடித்திருக்கு வந்த படத்துக்காக என் தஞ்சை மாவட்டத்தை, என் நெஞ்சத்தை தாங்கி பிடிக்கும் தஞ்சை மாவட்டத்தை சார்ந்த, கும்பகோணத்தை சார்ந்த இயக்குனர் சரவண சுப்பையா இயக்கிய படம் மீண்டும் படம் பார்க்க வர வேண்டும், மீண்டும் களத்திலே டி ராஜேந்திரன் இறங்க வேண்டும், மீண்டும் நீங்கள் சின்ன தயாரிப்பாளர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும், மீண்டும் முத்திரையை பதிக்க வேண்டும், மீண்டும் நீங்கள் உங்களுடைய போராட்ட குணத்தை வெளிப்படுத்த வேண்டும், மீண்டும் என்று நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று தூண்டும் விதமாக என்னை அழைத்து மீண்டும் படத்தை பார்க்க வைத்தார்கள். யாருக்காக பார்த்தேன்? நட்சத்திர அந்தஸ்து பெற்றவர்கள் நடித்த படம் என்பதற்காக ஓடினேதா? இல்லை, அழைத்தவுடன் சென்றேன். பேசாத அவர் சொன்னாரே,
நான் இன்றடித்த மகன் நடித்த படத்துக்கு செல்லவில்லை. அடையாதார் வாசல் மிதிக்க மாட்டேன், மதியாதார் வாசல் மிதிக்க மாட்டேன். என் மகன் படம் வேறு. என்னை அழைத்தார்கள், ஏன் என் சிம்புவின் தாயார் சென்றாரா? நாங்கள் அடையாதார் வாசலை மிதிப்பதில்லை, மதிப்பவர்களை நாங்கள் விட்டு கொடுத்ததில்லை. எங்களுக்கு கிடைக்காத மேடையா, எனக்கு கிடைக்காத ஒளிபெருக்கியா, நான் பேசாத மாநாடா, நான் பார்க்காத நாடா? டிராஜன் பேசினால் திரண்டு நிற்கும் தென்னாடு. நான் பிறந்தது என்னாடு, தென்னாடுடைய செவனையை போட்டு என்னாட்டாருக்கும் இறைவா என்று போட்டக்கூடிய சித்தன் வழியில் வந்தவன், சிவபக்தன் வழியில் வந்தவன், எம்மதமும் சம்மதம் என்று ஏக இறைவனை வணங்கக்கூடிய பிரைசவாள் அல்ல லூயா அல்லாஹ் அக்பர். ஏக இறைவனை வணங்கக்கூடியவன், மதங்களுக்கு அப்பாற்பட்டவன், ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவன், இனத்துக்கு அப்பாற்பட்டவன், மொழிக்கு அப்பாற்பட்டவன், நிறத்துக்கு அப்பாற்பட்டவன். அப்படிப்பட்ட ராஜேந்திரன் யாரை பார்த்து அறைகுவல் விடுக்கிறீர்கள்? போ சின்ன தயாரிப்பாளர் சங்கம் எடுத்துறேன், எனக்கு எந்த பேதமும் கிடையாது. என்னுடைய தாய் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம், நான் எதுக்காக குரல் கொடுக்கிறேன், நான் ஏன் போராடுறேன்? என்னுடைய அடுத்த குரலுக்கு என்னுடைய விநியோகர்கள், சென்னை செங்கல்பட்டு அசோசியேஷன் விநியோகர்கள், அங்கேருந்து என்னுடைய செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணன் வருகிறார், ஏன் வருகிறார்? என்னுடைய செங்கல்பட்டு அசோசியேஷன் ஆனந்தன் வருகிறார், ஏன் வருகிறார்? தென்னார்காடு மாவட்டத்தைச் சேர்ந்த விநியோக சங்கத்தைச் சேர்ந்த நாராயணன் வருகிறார், ஏன் வருகிறார்? இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள அச்சாரம் சேகர் ஏன் வருகிறார் கேட்கிறேன். எத்தனை தயாரிப்பாளர்கள் என்னுடைய திரையுலக நண்பர்களே வா என்று சொன்னவுடன் காஞ்சி மேகநாதர் இங்கே நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறேன் என்று லட்சியகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய கே ஜி சுரேஷ் இங்கே, என்னுடைய அன்பு தம்பிகள் இங்கே, கட்சி அழைத்தேனா, மன்றத்தை அழைத்தேனா, என் நெஞ்சத்து சிங்கத்தை அழைத்தேன், என் வேங்கை புலிகளை அழைத்தேன், வந்திருக்கிறார்கள். கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம், இது கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம், இது கண்டன போராட்டம் அல்ல, இது மறியல் போராட்டம் அல்ல, அரசை எதிர்ப்பது எங்கள் நோக்கம் அல்ல. எங்கள் கொள்கையை எடுத்து சொல்லி சிகரம் சந்திரசேகரை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஏன்னு கேட்டா என் பேச்சு அடைந்து கொண்டிருக்கிறது சிகரம், இடையிலே வந்து நுழைகிறார் இந்த சிகரம். அதனால எதற்காக இந்த இப்ப இவ்வளவு எல்லாத்துக்கும் மேல எங்களுடைய அழைப்பை ஏற்று என்னுடைய பிஆர்ஓ சதீஷும் ராமஜெயம் எங்கள் நிக்கில் சிவா எங்களுடைய குழு அழைத்தவுடன் ஓடோடி வந்திருக்கக்கூடிய என் அருமை ஊடகத்துறை நண்பர்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, நிறப்பட கலைஞர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை நேர வணக்கம். மெய்க்க பிடிச்ச உடனே ஏன்னா நின்று பேசுற இடம் வள்ளுவர் கோட்டம். என் பெற்றெடுத்த மகனுக்கு சிலம்பரசன் என்று பெயர் வைத்தவன், என் பெற்றெடுத்த மகனுக்கு தமிழ் இலக்கியா என்று பெயர் சூட்டியவன், என்னுடைய இன்னொரு மகனுக்கு குரலரசன் என்ற பெயர் சூட்டியவன். குரல் மீது தாளாத காதல் அல்லவா வள்ளுவன் மீது? திருக்குறளை தந்தவன் அந்த வள்ளுவன், திருக்குறளை தந்த என் கலைஞரோ வல்லவன். இந்த வள்ளுவர் கூட்டம் இதை கட்டித்தந்தது தானே தலைவர் கலைஞர், என்னுடைய முன்னாள் தலைவர், என்னுடைய குருநாதர், அவர் கட்டித்தந்த இந்த வள்ளுவர் கூட்டத்தின் இந்த மண்ணிலே நின்று பேசக்கூடிய பாக்கியத்தை இன்றைக்கு குருவே நமக்கு அவர் தந்திருக்கிறார். ஏன்னு கேட்டா என்ன ப்ராப்ளம், நான் நாற்காலிக்கு அலையக்கூடிய நல்ல எனக்கு நாற்காலி வேண்டாம். ஒண்ணு வேணப்பா, இந்த வள்ளுவர் கூட்டம் என்று சொன்னவுடன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்தது குமரி கோட்டம், தானே தலைவர் கலைஞர் அவர்கள் அமைத்து தந்தது இந்த வள்ளுவர் கோட்டம், இங்கே மாயோரம் கிருஷ்ணமூர்த்தி சொன்னதை போல எனக்கு பிடித்ததெல்லாம் அந்த கந்த கோட்டம், எனக்கு அந்த கோட்டம் பிடிக்கும்.
நான் கோட்டத்தை ரசிப்பவன் கோட்டத்துக்காக என்னுடைய என்னுடைய கோட்டம் கோடம்பாக்கம் இந்த கோடம்பாக்கத்துக்காக குரல் கொடுக்கக்கூடியவன் நான் கோட்டைக்காக சென்று கோட்டையிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அந்த குரல் கொடுக்கிறதுக்கு அழைப்பவன் அல்ல எத்தனை வேணாலும் மலை இருக்கலாம் எனக்கு பிடிச்சதெல்லாம் திருமலை அந்த ஏழுமலை அந்த எனக்கு பிடிச்சத அந்த முருகன் இருக்கக்கூடிய அறுவடை மலை அதற்காகத்தான் டிராஜேந்தருக்கு பிடிக்கும் அந்த ஏழுமலை திருமலை என்பதற்காக எனக்காக குரல் கொடுக்க வந்தான் என் அன்பு தம்பி திருமலை. இப்ப எங்களோட கவன ஈர்ப்பு போராட்டம் இப்பதான் மெயின் மேட்டர் என்னன்னா இவ்வளவும் சுற்றி சூழல் இருக்கிறவங்க அத்தனை பேரும் மதிச்சு வந்திருக்க அத்தனை பேருக்கும் முதல் நன்றியை சொல்லிட்டு என்னோட கருத்தை இப்ப பதிவிக்கிறேன். எல்லாரும் பேசிட்டாங்க. விபிஎஃப் கட்டணத்துக்காக நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு மேலாக போராடுறோம். என்ன விபிஎஃப் சினிமா என்பது நம்முடைய மக்கள் திலகம் அதுக்கு முன்னாடியே மறைந்துவிட்ட நம்முடைய தியாகராஜ பாவதர் ஐயா பி யு சின்னப்பா போன்ற அவர்களுடைய காலத்திலிருந்து புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் மக்கள் திலகம் மாட்டுக்கார வேளன் மக்களின் தோழன் நாடாண்ட நாடோடி மன்னன் நாடாண்ட மன்னன் அந்த மன்னாதி மன்னன் இந்த மன்னாண்ட மன்னன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் நடிகர் திலகம் தஞ்சை கண்டெடுத்த சிம்மம் அந்த சிவாஜி கணேசனுடைய அந்த காலம் தொட்டு என்னுடைய ஒருதலை ராகம் காலம் வரை வீராசாமி எடுக்கின்ற வரை சினிமா இதில் ஓடிக்கிட்டு இருந்தது பிலிமில் ஓடிக்கிட்டு இருந்தது. 35mm ஓடுனது சினிமாஸ்கோப்பில் ஓடுனது பிலிமில் ஓடுனது தட்ஸ் கால் த நெகட்டிவ். நெகட்டிவ் பிரிண்ட் பண்ணி பாசிட்டிவ்ல ஓட்டுவோம் அந்த அந்த ப்ரொஜெக்டர் வச்சு ஓட்டணும் அது ஒரு காலம். அந்த ப்ரொஜெக்டர் மாதிரி டிஜிட்டல் வேர்ல்டு வந்த உடனே இன்ஸ்டெட் ஆஃப் தட் ப்ரொஜெக்டர் இவங்க என்ன பண்றாங்க இந்த டிஜிட்டல் இந்த இது வந்த உடனே தி வர்ச்சுவல் பிரிண்ட் என்று சொல்லக்கூடிய மெய்நிகர் பிரதி இதுக்கு ஒரு அந்த ப்ரொஜெக்டர் நீக்கிட்டு புது ப்ரொஜெக்டர் போடணும்னு ஒரு தியேட்டர்னா என்னயா என்ன இலக்கணம் வாட்ஸ் கால்டு சி ஃபார்ம் தியேட்டருக்கு சி ஃபார்ம் லைசன்ஸ் எதுக்காக கொடுக்குது கவர்மெண்ட் திரையரங்கம் என்று சொன்னால் 1000 டிக்கெட்டோ 800 டிக்கெட்டோ 600 டிக்கெட்டோ 400 டிக்கெட்டோ 300 டிக்கெட்டோ திரையரங்கம்னு ஒரு அரங்கம் இருந்தால் அரங்கத்துக்குள்ளே அங்க ப்ரொஜெக்ட் இருக்கணும் அது இருந்தாதான் அது திரையரங்கம் இல்லைன்னா அது குடோன் இல்லைன்னா அது கல்யாண கூடம். அப்ப திரையரங்கத்தில் சி ஃபார்ம் லைசன்ஸ் படி நானும் ஒரு திரையரங்க உரிமையாளர் என் மனைவியும் உரிமையாளர் நாங்கள் சிலம்பு திரையரங்கம் குரல் திரையரங்கம் நடத்துகிறோம் எங்களுக்கு சினிமா தியேட்டரை பத்தி தெரியும் நாங்கள் சினிமா திரையரங்கத்துக்கு எதிராக பேசல ஏன் ஜேஎஸ்கே திரையரங்கத்தை நடத்தக்கூடியவர் அப்ப திரையரங்கம்னு சொன்னா ப்ரொஜெக்டர் போட வேண்டியது யாரோட கடமை சட்டப்படி யாரோட உரிமை தியேட்டருக்காரங்க தான் ப்ரொஜெக்டர் வைக்கணும் ஆனால் அந்த பழைய ப்ரொஜெக்டர் தூக்கிட்டு கியூபுக்காரங்களும் யூஎஃப்ஓ போன்றவர்களும் அன்றைக்கு அவர்கள் ஒரு படி சொல்றாங்க இன்னைக்கு நீங்க ப்ரொஜெக்டர் அவ்வளவு காலம் அவ்வளவு ரூபா கொடுத்து போட முடியாது நாங்க ப்ரொஜெக்டர் போடுறோம் கியூபு போட்டா கியூபு படம் தான் போடணும் யூஎஃப்ஓ போட்டா யூஎஃப்ஓ தான் போடணும் பிஎஸ்சி மிஷின் போட்டா பிஎஸ்சி தான் போடணும் சோனி மிஷின் போட்டா சோனி தான் போடணும் ஸ்கிராபிள் மிஷின் போட்டா ஸ்கிராபிள் தான் போடணும் அவங்க அவங்க திமுகனா திமுக தான் அண்ணா திமுகனா அண்ணா திமுக தான் தமாகனா தமாகா தான் காங்கிரஸ்னா காங்கிரஸ் தான் இடது கம்யூனிஸ்டா இடது கம்யூனிஸ்ட் தான் போடுறோம் நீ கஷ்டப்படாத நீ கட்ட வேண்டிய இந்த மிஷினோட இந்த தவணையை பிஜேபி முறையில் பிஜேபி தவணை சிஸ்டத்தை கொண்டது அண்ணாச்சி தானே அது மாதிரி இந்த பணத்தை நீ கட்டுறதுக்கு பதிலா உங்களுக்காக திரையரங்குகளை வாழ வைக்க இவங்களோட படம் போட நாங்க தயாரிப்பாளர்கிட்ட இருந்து வாங்குறோம்னு வாங்கினீங்க அது ஒரு காலம். டெலிபோன் ஒரு காலத்துல தந்தி அடிச்சாதான் பேச முடியும் ஒரு காலத்துல டெலிபோன்ல எடுத்து பேசிட்டு இருந்தோம் ஏறுங்க நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க ஏறுங்க நான் சேலத்துல இருந்து பேசுறேனுங்க அது அன்னைக்கு போன் பேசுன டெலிபோன் பேசுன காலங்க அது வேற காலங்க இன்னைக்கு செல்போனுங்க கம்மங்காட்டில் இருக்கிறவங்க கூட ஃபோன் எடுத்து செல்போனா ஏன்றா எங்கடா இருக்க பேசிட்டு இருக்காங்களா இல்லையா இது செல்போன் காலம். என் தமிழ்நாட்டு மக்கள்
काश्मीर कन्याकुमारी वरे यें इंडिया मक्कल सेल्फोन ले पेसर कालो इंद सेल्फोन काला मारी डिचले अन्ने की निंगे என்ன பண்ணீங்க அன்னைக்கு நீங்க ப்ரொஜெக்டர் போடுற எங்க திரைப்பட தயாரிப்பாளர்கிட்ட காசு வாங்குனீங்க நீ காலம் மாறிடுச்சு இல்ல 15 வருஷமா நாங்க கட்டிட்டோம்ல இன்னும் எங்க தலையில சுமை ஏத்துவீங்களா இது கொரோனா காலம் சினிமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கு நாங்க நீங்க கட்ட வேண்டிய பணம் எல்லாத்தையும் கட்டியாச்சு உங்களுடைய தவணை கட்ட பணம்லாம் முடிஞ்சிச்சு இனிமே இந்த கியூப் யுஎஃப்ஓ போன்ற நிறுவனங்களுக்கும் நாங்கள் வாடத் தெரியாத கோமாளிகளா? நாங்கள் போராளிகள், சட்டம் பேசுவேன் as educated person, as illiterate person, not only in Tamil Nadu. If I want, I can talk for the sake of the, for the welfare of the film industry, as a pan-India film maker, as a writer, as a thinker, as a film director, like as a producer. For the welfare of the Indian film industry, I will talk. நான் பேசுவேன். வட இந்திய படங்களுக்கு VPF சார்ஜ் கிடையாது. தென்னிந்திய படங்களுக்கு மட்டும் VPF சார்ஜ். எங்க தலையில அழைப்பீங்களா முழகா? கேட்க ஆள் இல்லைன்னு கேட்பீங்களா? வேற சங்கம் தூங்கலாம். இந்த சங்கம் தூங்காது. இந்த சிங்கம் தூங்காது. இந்த புலி தூங்காது. இந்த வேங்க குரல் கொடுக்க தயங்காது. முத்தரப்பு கூட்டம் அவர் கேட்டார பி டி செல்லகுமார் அவர் சொன்னது மாதிரி ஏன் எங்களை கூப்பிட மாட்டீங்களா என்ன கூப்பிட வேணா கேள்வி கேட்பேன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் மனைவி வந்தாலும் பேசுவாங்க இது ஒரு பெண் சிங்கம் இது பெற்றெடுத்தது சிம்பு என் மனைவிக்கும் பேசுவதற்கு உண்டு செம்பு எங்கிட்ட யாரா பண்ண முடியுமா வம்பு யாருக்கும் தோக்க மாட்டோம் காலை பிடிக்க மாட்டோம் காக்கா பிடிக்க மாட்டோம் ஜால்ரா அடிக்க மாட்டோம் கேள்வி கேட்போம் எங்களை முத்தரப்பு கூப்பிடல ஒன்னே ஒண்ணுங்க ஒரு கேள்வி கேட்டேன் என்னோட கோஷத்தெல்லாம் முடக்கத்தெல்லாம் பாருங்க ஒன் இந்தியா ஒன் டாக்ஸ் உலக இந்தியா முழுவதும் மாண்புமிகு பிரதமர் ஐயா மோடிஜி அவர்கள் ஜிஎஸ்டி கொண்டு வந்தார் ஒன் டாக்ஸ் ஒன் ஒன் இந்தியா 100 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தா 12 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி Out of that 12 rupees, 12%, 6% for the state government, 6% for the central government. If the state government want, they can give up the 6% also. In so many states, the state government people, they are not charging the GST for the state. Pannandu sadavithala aaru sadavithai manai sonna mari, sela maanila mudhalvargal vittu kuduthutanga. 100 rupaykku 12 rupay GST. 100 ரூபாய்க்கு மேல டிக்கெட் இருந்தா 18% ஜிஎஸ்டி apart from the 18% why the Tamil Nadu government insisting they are charging they are putting 8% this local body LBT மத்திய அரசு போடுமா ஒரு பக்கம் ஜிஎஸ்டி மாநில அரசு 8%க்கு போடுமா LBT அங்கே ஒரு ஈட்டி இங்கே ஒரு ஈட்டி எங்க மீது போடுகிறார்கள் இப்படி இரண்டு ஈட்டி நாங்கள் எங்கிருந்து கட்ட முடியும் சம்பாதியத்தை ஈட்டி எங்கள் மீது பாயும் ரெண்டு ஈட்டி மத்திய அரசுக்கும் கோரிக்கை வச்சேன் மாண்புமிகு செய்ய நம்முடைய இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் எங்களுடைய நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து சென்றிருக்கக்கூடிய வேல்முருகனாக
முருகனாக முத்திரை பதிக்கக்கூடிய அண்ணன் எல் முருகன் ஐயா அவர்களிடத்திலே நாங்கள் கோரிக்கை வைத்தோம். நான் ஜேஎஸ்கே பாபு கணேஷ் போன்றோர் மத்திய அரசிடமிருந்து மத்திய அமைச்சகத்திடமிருந்து எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு என் மனைவி உஷா ராஜேந்தரை தலைமையாக கொண்ட இந்த சங்கத்துக்கு அங்கிருந்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் ஒரு டாக்ஸ் 12க்கு மேல தமிழ்நாட்டிலேயே ஒரு எல்பிடி டாக்ஸ் போடுறாங்கன்னு நாங்க இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறோம்னு லெட்டர் எழுதிருக்காங்க. இந்த என் மனைவி சொன்னாங்க பாருங்க, இந்த 8% எல்பிடி டாக்ஸ் போட்டது யாரு? முன்னாடி இருந்த முதல்வராக இருந்த எடப்பாடியார் அவர்கள். மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்த போது இந்த 8% விதித்தார். அதை நீக்க சொல்லி நாங்கள் எவ்வளவோ போராடித்தோம். காது கொடுத்து கேட்கவே இல்லையே, எங்களுடைய கஷ்டத்தை போக்கவே இல்லையே, எங்களோட கண்ணீரை துடைக்கவே இல்லையே. ஆனால் ஒரு பிளாஷ்பேக், இங்கே அன்பு தம்பி தேஸ்கே சொன்னாரே, நான் சொல்லவில்லை, அச்சாரம் சேகர் சொன்னாரே, சேகர் போட்டார் அச்சாரம். இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழை தலைப்பு வைத்தால் இந்த படங்களுக்கெல்லாம் முழு வரிவிலக்கு கொடுத்தது யார், வாங்கி தந்தது யார் என்று சேகர் அச்சாரம் சேகர் போட்டார் அச்சாரம். யார் அதற்கு போட்டது அச்சாரம்? முன்னாள் முதல்வர் தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள், அஞ்சு கத்தாய் பெற்றெடுத்த முதல்வர், 5 முறை இந்த நாட்டை ஆண்ட முதல்வர் அந்த கலைஞர் அவர்கள். அவருக்காக 2500 சட்டமன்ற தேர்தலிலே எங்கள் இயக்கமான உச்ச திமுகவை மீறி அவருக்காக குரல் கொடுத்தேனே, அவர் வெற்றி பெற்றாரே, கோட்டையிலே முதலமைச்சராக அமர்ந்தாரே, அப்பொழுது எனக்கு மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி போட்டு தந்தாரே. அப்போது என்ன நடந்தது என்று ஜேஎஸ்கே சொன்னார். அன்பு அண்ணன் கலைஞர் அவர்கள் மறைந்துவிட்ட என் குரு குருநாதர் மறைந்து விட்டார். அவர் இன்னைக்கு அழைச்சி கேட்கிறாரு, தம்பி கோட்டையில் உனக்கு செக்ரட்டரியட்ல உனக்கு நான் மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி போட்டு கொடுத்துருக்கேன், என் அறைக்கு பக்கத்திலே உனக்கு இடம் கொடுத்துருக்கேன், உனக்கு வேற என்னடா வேணும் தம்பின்னு கேட்டார். அன்னைக்கு நான் சொன்னேன், எங்கேயுமே நான் இதை வெளிப்படுத்த நினைச்சதே கிடையாது, தலைவா அண்ணே பக்கத்து மாநிலம் ஆந்திராவில் கூட சின்ன பட தயாரிப்பாளர்கள் டேக்ஸ் ஃப்ரீ கொடுக்குறாங்கண்ணே, கர்நாடகாவில் கூட வரி விளக்கெல்லாம் கொடுக்குறாங்கண்ணே டேக்ஸ் ஃப்ரீண்ணே, மானியங்கனியெல்லாம் அள்ளி கொடுக்குறாங்கண்ணே, தமிழ் திரையுலகம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குண்ணே, எனக்கு பேர் வாங்கி கொடுத்ததே இந்த சினிமா தான், எனக்கு போட்டிருக்கு சோறு, இந்த சினிமாவை வச்சு தான் நான் வாங்கியிருக்கேன் பேர், அதை வச்சு தானே டிஆர், இதை வச்சுக்கிட்டு தானே உங்களுக்காக நான் குரல் கொடுத்தேன், என் சினிமா உலகம் வாழ்ந்தா போறேன், இந்த தமிழ்நாடு எங்கள் தமிழ் திரை உலகத்துக்கு வரி விளக்கு வேணும்னு அப்படின்னு கேட்டேன். எப்படிப்பா பண்ண முடியும், அவன் தமிழ்லேயே டைட்டில் வைக்க மாட்டேங்கிறாங்களே, தப்பு தப்பாக டைட்டில் வச்சுட்டுருக்காங்களையா அப்படின்னு கலைஞர் கேட்டப்ப ஒன்று பண்ணுங்கண்ணே, தமிழில் யார் டைட்டில் வைக்கிறாங்களோ அந்த சின்ன படங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்படி வச்சிங்களாவது வரி விளக்கு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் தமிழில் டைட்டில் வைக்க அது ஒரு தூண்டுகோலாக இருக்கும்ண்ணே, அது ஆயுடும் தூண்டுகோள் உங்களுக்கு நான் வைக்கிறேன் வேண்டுகோள், எங்களுடைய தமிழ் திரையுலகத்துக்கு நீங்கள் வரி விளக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டேன். பேரன்போடு அன்றைக்கு வரி விளக்கு செய்து கொடுத்த என்னுடைய குருநாதர், என்னுடைய முன்னாள் தலைவர் அந்த கலைஞர் இங்கே, அதற்கு பிறகு முதல்வராக வந்த பலர் இங்கே, அந்த அம்மா கூட அவங்களோட ஆட்சியில் இந்த வரி விளக்கை தொடர்ந்தாங்க. அந்த அம்மா பொன்மனை செல்வி, அந்த அம்மா மறைந்து விட்டார். அவர் மறைந்தாலும் கூட என் மனதில் இருந்திருக்கிறார். அவரும் எங்கள் சினிமா உலகத்தை அந்த அம்மாவை வாழ வச்சாங்க. ஆனால் அவர் வழியிலே புரட்சித் தலைவர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட வழியிலே வந்த புரட்சித் தலைவர் வழியிலே வந்து அவர்கள் பேரை சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த எடப்பாடியோட ஆட்சியில் நான் குறை சொல்ல, அவருக்கு எந்த சினிமாக்காரர்கள் மேலே என்ன வருத்தமோ எனக்கு தெரியாது, அவருக்கு என்ன ஆதங்கமோ எனக்கு தெரியாது, என் மேலே அவருக்கு ஆதங்கம் இல்லை, எங்கள் மேலே குறை இல்லை, எங்கள் மேலே வருத்தம் இல்லை, ஜேஎஸ்கே மேலே வருத்தம் இல்லை, பாபு கணேஷ் மேலே வருத்தம் இல்லை, அவருக்கு யார் மேலே எடப்பாடியாருக்கு வருத்தம் எனக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு 8% வரியை போட்டுட்டார், கடைசி வரைக்கும் குறைக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடியது யார் ஆட்சி, என் மனைவி சொன்னதே எனக்கு ஒரு ஏன்னா வேற மாதிரியே பேசணும் வந்தேன், அந்த அம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பது யார் என்று ஒரு விதத்தில் பார்த்தால் கலைஞர் ஆட்சி, ஒரு விதத்தில் பார்த்தால் கலைஞர் ஆட்சி, முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலைஞர் அவர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர், இன்றைக்கு தமிழகத்தின் முதல்வர் யார், கலைஞர் பெற்றெடுத்த முதல்வர், அவருடைய ஆட்சி
இதே கலை இதே இதே 8% இதெல்லாம் நீக்கணும்னா இந்த எல்பிடி டாக்ஸ் நீக்கணும். எங்களுக்கு இந்த விபிஎஃப் கட்டணத்தை நீக்கிறதுக்கு முத்தரப்பு கூட்டத்தை போன ஆட்சி நடத்தி தூக்கி போட்டாங்க, கடப்புல போட்டிருக்காங்க. திருமலை சொன்ன மாதிரி ஏன் கடப்புல போட்டாங்க? கூப்பிடுங்க, பேசுங்க, பேச்சுவார்த்தை நடத்திலேயே நடத்துங்கன்னு. கோட்டையை போய் முதல்வரை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. கலைஞர் இருந்தா கோபாலபுரத்திலே சாய்ச்சிட்டு இருந்துருவேன். அண்ணா 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 அறிவாலயத்துக்குள்ளே போய் அண்ணான்னு கூப்பிட்டா போறோம், காரியம் சாய்ச்சிடுவேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் இடைவெளி, என்ன காரணங்கிறதெல்லாம் நான் சொல்ல விரும்பல, ஏதோ ஒரு இடைவெளி அவ்வளவுதான். ஆனாலும் இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நாங்க இன்னைக்கு ஒரு இது நடக்கிறோம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம்னா நீங்க அரசுக்கு எதிரானதா? நான் மறியல் போராட்டம் நடத்தவில்லை. மறியல் போற மறியலுக்கும் அவியலுக்குமே வித்தியாசம் தெரியாத கூட்டம், கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கும் கவன ஈர்ப்பு போராட்டத்துக்கும் வித்தியாசம் தெரியாத கூட்டம். இன்னைக்கு எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம், தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவருடைய புதல்வர் நான் முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கை வைக்கிறேன். இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்து அதாவது ஏரி மீன மேல உள்ள கோபத்துக்காக கை கால் கழுவாம வரக்கூடாது. இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை பத்தி எனக்கு கவலை கிடையாது, அது என்னோட தாய் சங்கம். அதுல இருந்து என்ன நீக்கினாலும் சரி, பாபு நிக்கினாலும் சரி, கணேஷ் பாபு கணேஷ் நிக்கினாலும் சரி, ஜேஎஸ்கே நிக்கினாலும் சரி, எங்க செல்லகுமார் நிக்கினாலும் சரி, இதெல்லாம் தெரிஞ்சுதான் என் மனைவி ஏற்கனவே தமிழ் திரைப்பட தாய் சங்கத்தில் உறுப்பினரே இல்லை, இருந்தவங்களை முன்னாடியே தூக்கிட்டாங்க. எங்களெல்லாம் நீங்க நீக்கினாலும் சரி, நான் என்னுடைய தை சின்ன தயாரிப்பாளர்கள் போராடுவேன், நான் குரல் கொடுப்பேன். தேவைப்பட்டால் எங்களுடைய கவன ஈர்ப்பு கொள்கையை இங்க சொல்லிட்டேன். அன்புக்குரிய அண்ணன் செண்பகமூர்த்தி அவர்கள் எங்களுடைய விநியோக சங்கத்தின் தலைவர். நான் செங்கல்பட்டு சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்ட விநியோக சங்கத்தின் தலைவராக இருக்கேன். தமிழ்நாடு திரைப்பட விநியோக சங்கத்தின் கூட்டமைப்பின் செயலாளராக இருக்கின்றேன். எங்களுடைய திரைப்பட விநியோக சங்கத்தில் உறுப்பினராக கூடிய அன்புக்குரிய அண்ணன் ரெட் ஜெயண்டை சார்ந்த செண்பகமூர்த்தி எனக்கு நெருக்கமான நண்பர். அவரிடத்திலும் சொல்ல முடியும், ரெட் ஜெயண்டை சார்ந்த திரைப்பட தயாரிப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய அன்பு தம்பி முதல்வருடைய புதல்வர் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலினும் எனக்கு தெரியும். என் சினிமா வாழ்ன எனக்காக போக மாட்டேன், என் குடும்ப நலனுக்காக போக மாட்டேன், என்னுடைய மகனுடைய நலனுக்காக போக மாட்டேன். என் திரை உலகம் தான் என் உலகம், என் உலகம். இந்த குடும்பத்துக்காக தேவைப்பட்டால் நாங்கள் எங்கள் கோரிக்கை எடுத்துக்கொண்டு எங்கள் சங்கத்தின் சார்பிலே எங்களால் வருகிறது 2022 கூட்டினா பேர்ல இருப்பது டி யாரு, 2022 படைப்போம் புதிய வரலாறு. யாரை சந்திக்க வேண்டுமோ சந்திப்போம், குரல் கொடுக்க வேண்டுமோ குரல் கொடுப்போம், கோரிக்கை மனு கொடுக்க வேண்டுமோ கோரிக்கை மனு கொடுப்போம். இங்க சரவண சுப்பியா சொன்னார, எப்படிங்க ட்ரெயின்ல ஏறணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரே டிக்கெட்டு, செகண்ட் கிளாஸ் ஒரே டிக்கெட்டு, தேர்ட் கிளாஸ்க்கு ஒரே டிக்கெட்டு, படம் படைச்சவன் போவான், ஏன போக முடியுமா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை பெரிய படங்க, சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினிகாந்த் படம் ஒண்ணு, உலக நாயகன் கமலஹாசன் படம் ரெண்டு, நம்முடைய என் இனிய நண்பர் அஜித்குமாருடைய படம் மூணு, தளபதி என்ன இளைய தளபதி விஜயோட படம் நாலு, எஸ்ஆர் சிம்பு படம், தனுஷ் படம், அன்பு தம்பி சூர்யா படம், கார்த்திக் படம், அன்பு தம்பி சிவகார்த்திகன் படம், விஜய் சேதுபதி படம், ஜெயம் ரவி படம், அன்பு தம்பி விக்ரம் படம், இது ஒரு லிஸ்ட். அடுத்த லிஸ்ட் போடுங்க, என் தம்பி சந்தானம் படம், என் அன்பு தம்பி யோகி பாபு படம், என் அன்பு தம்பி என்னுடைய நண்பனுடைய மகன் இவனுடைய படம், இப்படி சில நடிகர்கள் ஆதவா படம் இப்படிலாம் வரலாம். அடுத்த கட்டத்தில் போராடக்கூடிய நடிகர்கள் எத்தனை பெரிய படையா, தமிழ்நாட்டில் எத்தனை கார்பரேட் கம்பெனி இருக்கு, அவங்க 10 பேர் இருப்பாங்களா, 5 பேர் இருப்பாங்களா? உன்னையோ 240 படம் ரிலீஸ் ஆச்சு, இப்படி பெரிய நடிகர் நட்சத்திரத்தோட படத்தை சேர்த்து மொத்தம் அவங்க படம் 20 படம் வரும், மீதி 220 படம் எங்க படம் தானயா, சின்ன தயாரிப்பாளர் படம் தானே, இப்ப 100 குறைஞ்சிது. இந்த வருஷம் பாருங்க வருட கரசியில தமிழ் சினிமாவின் நிலைமை பாருங்க, 31 தேதி என் அன்பு தம்பி பாபு கணேஷ் உடைய காட்டுப்புறா ரிலீஸ்,
இன்னொரு பக்கம் மீண்டும் ரிலீஸ் ஒரே நாள்ல 17 படம் சின்ன தயாரிப்பு தாங்குமாயா திரையரங்குகளுக்கு தட்டுப்பாடு நமக்கு வேணாமா கட்டுப்பாடு வேணும் இந்த கட்டுப்பாடலாம் பேசல இதுக்கெல்லாம் இது பண்ணல ஒண்ணும் இல்ல எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல பாபு சம்பந்தப்பட்டு விட்டார் என்றவுடன் பாபு செயற்குழு உறுப்பினர் ஜெயிச்சவர் அவரை தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து நீக்குறாங்க நீக்கவே நோட்டீஸ் கொடுக்கறாங்க இசைமேதை பாலகர்ணனுக்கு ஒரு சிலை வைக்கிறேன் என்று சொன்னவுடன் இவருக்கு வைக்கிறார்கள் உலை இவரை நீக்குவேன் என்று சொல்கிறார்கள் இவர் படத்துக்கு பாரம்பரியம் மிக்க நம்முடைய தினத்தந்தி பத்திரிகையிலே விளம்பரம் கொடுக்க கூடாது அவங்க ஃப்ரீ ஸ்லாட் கொடுத்திருக்காங்க கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க நான் ஜேஸ்கே செல்லகுமார் என் மனைவி நாங்கள் அத்தனை பேரும் பேசி ஐயாவுடைய என் அன்பு நண்பர் தினத்தந்தி அதிபர் பாலா ஐயாவுடன் பேசிவிடும் சந்திரன்கிட்ட பேசினேன் முத்துக்குமாரசாமி கிட்ட பேசினேன் முதலாளி பாலாய்யாட்ட மூணு தடவை பேசினேன் மனமுகந்தி மொத்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கொடுக்குற மாதிரி எங்களோட சங்கத்துக்கும் அந்த ஃப்ரீ ஸ்லாட்ல காட்டுப்புறா படத்தை ஞாயிற்றுக்கிழமை விளம்பரம் போட வச்சேன் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் போராடுறேன் சார் மீண்டும் இடத்துக்காக குரல் கொடுக்கிறேன் காட்டுப்புறாவுக்காக குரல் கொடுக்கிறேன் என்னுடைய சின்ன திரைப்பட தயாரிப்பாளர்களுக்காக காட்டு குரல் கொடுக்கிறேன் அதனால என்னை பொறுத்தவரையில் நான் குரல் கொடுப்போம் குரல் கொடுத்து கொண்டே இருப்போம் போராடி கொண்டே இருப்போம் ஒன்றும் இல்லை இந்த போராட்டத்துக்கு வந்த எங்களோட முழக்கத்தை பாருங்க வடக்கமான முழக்கம் இருக்காது வடக்கத்துக்கு மாறான முழக்கம் இருக்கும் பாருங்க பிபிஎஃப் கட்டணத்தை வசூலிக்காதே திரையுலகத்தை வதைக்காதே ஏந்தி புடி பிபிஎஃப் கட்டணத்தை வசூலிக்காதே திரையுலக அப்படியா வசூலிக்காதே வசூலிக்காதே வதைக்காதே 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 திரையுலகத்தை வதைக்காதே வசூலிக்காதே வசூலிக்காதே பிபிஎஃப் கட்டணத்தை வசூலிக்காதே உள்ளாட்சி துறை வரியை நீக்க வேண்டும் திரைப்பட துறை வழியை போக்க வேண்டும் நீக்க வேண்டும் நீக்க வேண்டும் தமிழக அரசே உள்ளாட்சி துறை வரியை நீக்க வேண்டும் திரைப்பட துறை போக்க வேண்டும் போக்க வேண்டும் திரைப்பட துறை வழியை போக்க வேண்டும் மத்திய அரசே ஜிஎஸ்டி வரியை திரைப்பட துறைக்கு குறைக்க வேண்டும் குறைக்க வேண்டும் குறைக்க வேண்டும் மத்திய அரசே ஜிஎஸ்டி வரியை திரைப்பட துறைக்கு குறைக்க வேண்டும் காக்க வேண்டும் காக்க வேண்டும் கலை உலகை காக்க வேண்டும் ஈர்க்க வேண்டும் ஈர்க்க வேண்டும் அரசுகளின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் தீர்க்க வேண்டும் தீர்க்க வேண்டும் அவர்கள் நமது குறைகளை தீர்க்க வேண்டும் திரைப்பட துறைக்கும் வேண்டும் ஒரே தேசம் ஒரே வரி வேண்டும் வேண்டும் திரைப்பட துறைக்கும் வேண்டும் ஒரே தேசம் ஒரே வரி ஒரே தேசம் ஒரே வரி இதுவே எங்கள் கோஷம் Film industry needs one India, one tax. Film industry needs one India, one tax. தயாரிப்பாளர்களே தயங்காதீர் மனம் ஆச்சரியங்களுக்கு மயங்காதீர் தயங்காதீர் தயங்காதீர் தயாரிப்பாளர்களே தயங்காதீர் மயங்காதீர் மயங்காதீர் மனம் ஆச்சரியங்களுக்கு மயங்காதீர் தட்டினால் தான் கதவு திறக்கும் கேட்டால் தான் நினைப்பது கிடைக்கும் அதனால் தட்டி கொண்டிருக்கிறோம் தயாரிப்பாளர்களுக்காக சிறிய தயாரிப்பாளர்களை ஆதரிப்போம் சிந்தை முடங்க ஆர்ப்பரிப்போம் என்று கூறி எங்களுடைய இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு அழைத்தவுடன் எனக்காக குரல் கொடுக்க வந்த அத்தனை என்னுடைய திரையுலகத்தை சார்ந்த நண்பர்களுக்கும் அன்பு தம்பிமார்களுக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் மற்றும் இந்த இதிலே ஓடோடி வந்திருக்கக்கூடிய அன்பு நடிகர் என் அன்பு தம்பி கூல் சுரேஷ் போன்ற மற்றும் எங்களுடைய சிம்பு மன்றத்து அன்பு தம்பிகளுக்கும் எங்களுடைய லட்சிய திரை திமுகவின் அன்பு தம்பிகளுக்கும் என்னோடு பணிபுரியக்கூடிய எங்கள் சங்கத்தை சார்ந்த எங்களுடைய சிம்பு சினியாஸ் நிறுவனத்தை சார்ந்த
அத்தனை பேருக்கும் நன்றி கூறி ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாத்துக்கும் மேல இரவு நேரத்திலிருந்து இன்றைக்கு காலை வரை எங்களுடைய ஆவல் துறைக்கு அதாக பாதுகாப்பாக இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராத்திரி நான் இங்கே வந்து நின்ன உடனே ஒரு காவல்துறை அதிகாரி இதே வள்ளுவர் கூட்டத்திலிருந்து கலைஞருடைய காலத்தில் புரட்சித்தில எம்ஜிஆர் காலத்தில் கலைஞர் அவர்கள் அவர் அரசியல் சட்டமைப்பு நகல் எரிச்ச உடனே அவர் சிறைச்சாலையில் இருந்தப்ப அவரை மீட்பதற்காக அவரை விடுதலை செய்ய கோரி நீ ஊர்வலம் நடத்தினீங்க இதே வள்ளுவர் கூட்டத்திலிருந்து. அங்க போய் பாண்டி பஜார்ல அங்க நாகச்சேட்டர் கல்லறிஞ்ச உடனே உங்களுடைய கூட்டத்துல தடியடி நடந்து எல்லாரும் கலைஞ்சு ஓடினாலும் அந்த பாண்டி பஜார்ல உட்கார்ந்து தர்ணா பண்ணீங்களே, கலைஞரை விடுதலை செய்ய வேண்டும்னு மேற்கு மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட நீங்க நின்று அன்னைக்கு குரல் கொடுத்தீங்களே, அந்த கலைஞருக்காக குரல் கொடுத்த அன்பு தம்பி உனக்காக இருக்கிறது வரலாறு. இன்றைக்கு இந்த இந்த இடத்துல நீங்க உங்களுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த எங்கள் காவல்துறை நிச்சயமாக ஒத்துழைக்கும் என்று சொல்லி எங்களுடைய திரைப்பட விநியோக சங்கத்தின் சார்பாக வந்திருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர் தியாக அவர்களுக்கும் அத்தனை எங்களுடைய விநியோக சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் எல்லாருக்கும் என்னால பேர் சொல்ல முடியல. காஞ்சி மேகநாளன்னு ஆரம்பிச்சு கேஜிஎஸ் சுரேஷ்ல இருந்து என் அன்பு தம்பி மூசால இருந்து முரளில இருந்து நான் பட்டியல் போட்டா நின்று கொண்டிருக்கும் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னெட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.